எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓங்கோல் மற்றும் பொங்கனூர் குட்டை இரண்டு நாட்டின மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டனா இரண்டு கிடையாது, இரண்டு இன மாடுகள். ஸோ வாங்க மாட்டோ டீட்டெயில பார்க்கலாம். ஸோ மாட்டோ டீட்டெயில் நம்ம வந்து ஓரளவு பார்த்துருவோம். ஸோ ஒரு மாடு ரெண்டு மாடுன்னு கிடையாது, பல்க் ஆர்டர்னாலும் உங்களுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொங்கனூர் கவோட டீட்டெயில் சொல்லிடலாம். உங்களுக்கு கிடேரி கன்று வேணுனாலும் எடுத்துக்கலாம், காளை கன்று வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை கறவை மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை சினை மாடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் பொங்கனூர் குட்டை ரக மாடுகள் நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்கார தரப்பில் இருந்து. ஸோ இதில் வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் இவங்க வந்து தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, நல்ல குணமான மாடுகள். ஸோ பொங்கனூர் நாட்டு மாடுகள் வந்து நிறைய பேர் வந்து பெட்டாகவும் வளர்க்குறாங்க, கம்மியான பாலுக்கு வளர்க்குறாங்க. ஸோ இது இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பொங்கனூர் கவு தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும். எல்லாமே வந்து நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் ஒரிஜினல் பொங்கனூர் கவு சேல் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுபோல் நீங்கள் மாட்டுக்கு இன்வாய்ஸ் கேட்டீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம். மாட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறது இல்லை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறது, ஸோ எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணித்தரலாம், மாட்டுக்கு இன்வாய்ஸ் பண்ணலாம். ஸோ வேறு என்ன வேணாலும் பண்ணித்தரலாம், மாடு சேஃபாக கொண்டு டெலிவரியும் பண்ணித்தரலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கவு சேவா அப்படின்ற ஃபார்மில் தான் பொங்கனூர் மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஓங்கோல் ரக மாடுகளும் விற்பனைக்கு வந்துருங்க. அந்த மாடுகளும் வந்து உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பல்காக ஒரு 50 மாடு வேணுனாலும் சப்ளை பண்ணலாம், 5 மாடு வேணுனாலும் சப்ளை பண்ணலாம், இல்லை எனக்கு ஒரு மாடு வேணுனாலும் சப்ளை பண்ணலாம். டெலிவரியும் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான். ஆனால் நீங்கள் மாடு வந்து நேரில் பார்த்து எடுக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்தே சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, வந்து மாட்டை பாருங்கள், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துங்க. ஸோ ரொம்ப எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடுகளை தான் கொடுக்குறாங்க. நிறைய நண்பர்கள் வந்து நாட்டின மாடுகள் வந்து வளர்க்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டிட்டு வராங்க. நாட்டு மாட்டு பால் குடிக்கணும் அப்படின்றதுல நிறைய நண்பர்கள் வந்து கலாச்சாரத்தை மாற்றிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடுகள் வந்து பயனளிக்கும். எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. ஸோ ஸ்ரீலங்கா, எங்கே அமெரிக்கா கேட்டால் கூட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன கவர்மெண்ட் என்ன ரூல்லாம் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நம்ம எங்கே கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, சினை மாடுகள், கிடாரி மாடுகள், அதாவது கிடாரி கன்றுகள், சினை மாடுகள், அதுக்கப்புறம் கன்று என்ற மாடுகள், இது எல்லாமே வந்து 60,000 ரூபா முதல் 95,000 ரூபா வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பொங்கனூர் மாடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஓங்கோல் ரக மாடுகள் இருந்தாலும் சரி, விலை வந்து ஒவ்வொரு மாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், அதோட சினைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்படின்ற மாதிரி மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு மாடு பிடிக்குது, இல்லை எனக்கு ஐடியா இருக்குது, இல்லை இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக அரவிந்த் கவு சேவாவை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், நேரில் போய் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுபோல் வந்து இந்த ஓங்கோல் ரக மாடுகளும் வந்து அதிக அளவில் ஸ்டாக் இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, நீங்கள் போகிற டயத்துக்கு ஸ்டாக் இல்லை. ஸோ அப்படி இல்லை எனக்கு அதிகமாக மாடு வேணும் அப்படின்னாக்க வித்தின் 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து மாடு வந்து சப்ளை பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம சொன்ன டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க தாராளமாக நீங்கள் வந்து அரவிந்த் கவுசாவை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சொன்னது உங்களுக்கு பத்தலை புரியல அப்படின்றத பட்சத்துலேயும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி மாடு எடுக்கிறதுனாலும் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுறதுனாலும் ஸோ எதுவும் வந்தாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.